நாம ஒவ்வொரு இத்தனை மணி நேரம் தூங்கணும், இத்தனை மணி நேரம் உழைக்கணும், இவ்வளவு நேரம் பாடுபடணும்னு இருக்கு. 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம்னு அது கிடையவே கிடையாது. எங்களை மாதிரி ஆட்களுக்கு எப்ப படுக்கிறோம் எப்ப எதிர்க்கிறேன் எங்களுக்கு தெரியாது. பார்த்தா வெள்ள சட்டத்தான் நான் அரசியல்வாதி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இருக்கிற நீங்க ரிசர்ச்ல உங்க மேலதிகாரி கொடுக்கணும், மேலதிகாரி சீஃப் செக்ரட்டரி கொடுக்கணும், சீஃப் செக்ரட்டரி முதலமைச்சருக்கு, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் வரைக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு கஷ்டங்கள் இருக்கும். அதை ஒழிப்பதற்கு நல்ல திடமான உணவுகள் வேணும். அதனால சத்துணவு கீரை காய்கறிகள் தான் இருக்கு. எண்ணி சாப்பிடுற சிக்கன் கொடு மட்டன் கொடுக்கறதெல்லாம் வேஸ்ட். எங்களை மாதிரி பெருத்த உடம்புனாங்க அதிகமா மட்டன் சாப்பிட்டு போனார்த்தான். ஆனா நல்லா ஸ்லீமா இருக்கிறவங்க நீங்கெல்லாம் நல்ல அக்ரிகல்ச்சர் இதுல வெஜ்ஜு சாப்பிட்டுருப்பீங்க, உங்க நல்ல அருமையா வச்சிருப்பீங்க. நாங்களும் உங்க வழியை பின்பற்றுறோம். உங்க எல்லாத்துக்கும் சொல்றது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வயதில் தெரிஞ்சது விவசாய இது நம்முடைய வெஜ்ஜு வெஜ்ஜினுடைய அதுக்கு என்ன சைவ உணவு தான் நமக்கு உடலுக்கு சிறந்தது. வெஜிடேரியன் உணவுகள் காய்கறிகள் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நல்லபடியாக ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். 100 வருஷம் இருந்தானாக்க இப்ப கட்டில படுத்திக்கிட்டு 100 வருஷம் என்ன பண்ண போறோம்? நிமிந்து நடந்து நல்லபடியா போனாக்க அதுக்கு நம்முடைய வெஜிடேரியன் உணவுகள் தான் சிறந்திருக்கு. சைவ உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்கள். இங்கே கருத்தர்கள் மூலம் சொல்லப்படுகிற மூலிகை பொருளை அதிகமாக பயன்படுத்துங்கள். டேம்கால் இங்கே வந்திருக்கிறாங்க. அரசினுடைய வன ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒரு பக்கம் பெரிய கடையை பார்த்து அந்த பிக் பஜாரில் போய் மாட்டிக்காதீங்க. எல்லாமே தாவரங்கள்லேருந்து வருகின்ற பொருள்களை வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கிற பத்திரிகை நிருபர்கள் நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்கள்லாம் பண்ணணும்.